செய்திகள். அமெரிக்கத்தில் ஓட்டுநர் இல்லாத வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அபுதாபியில் போக்குவரத்து துறை மேம்பாடு அடைந்துள்ளது. 6 மினி ரோபோ பேருந்துகள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக அதிக சுற்றுலா பயணிகளை கவரும் யாஸ் தீவில் ஸ்மார்ட் வாகனங்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. படிப்படியாக மற்ற இடங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் தெரிவித்துள்ளது. யாஸ் மற்றும் சாதியா தீவுகளில் மொத்தம் 17 ஓட்டுநர் இல்லாத வாகனங்கள் மற்றும் டாக்ஸிகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் தனியார் விமானம் ஒன்றின் கழிவறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 40 லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் இன்று கண்டெடுத்துள்ளார்கள். துபாயிலிருந்து கேரளாவிற்கு வந்த விமானத்தின் கழிவறையில் 815 கிராம் எடையுள்ள தங்கம் கண்டெடுக்கப்பட்டதாகவும், பயணத்தின் காரணமாக அதை கடத்தி வந்த நபர் விமானத்தின் கழிவறையிலே விட்டு சென்றிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் முன்னதாக இன்று கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் துபாயில் இருந்து வந்த ஆண் பயணி ஒருவரை பரிசோதனை செய்து போது மேலும் இன்று கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் துபாயில் இருந்து வந்த ஆண் பயணி ஒருவரை சோதனை செய்த போது அவரது உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 44 லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் அந்த நபர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 600 பேருக்கு புதியதாக கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளில் கொரோனா வைரஸ் தலை தூக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளது. இதையடுத்து இந்தியாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை விமான நிலையம் சர்வதேச முனையம் வருகை பகுதிகளில் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கொரோனா வைரஸ் பரிசோதனை தமிழக சுகாதாரத்துறை தொடங்கியுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக அமெரிக்கா, சீனா, ஹாங்காங், ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு இந்த பரிசோதனைகள் நடத்தப்படுகிறது. இந்த நாடுகளிலிருந்து நேரடி விமானங்கள் இல்லாமல் இணைப்பு விமானங்களில் பயணிகள் மாறி வருவதால் வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளுக்கும் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களில் தேர்வு செய்யப்பட்ட 2% பயணிகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் ஆர்டி பரிசோதனை நடத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 600 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விமானங்களில் வரும்போது இருமல், சளி மற்றும் காய்ச்சலுக்கான அறிகுறிகளுடன் இருக்கும் பயணிகளை 2% பரிசோதனைக்கு உட்படுத்த பயணிகளாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு இந்த பரிசோதனைகள் அதிகமாக நடத்தப்படுகிறது. இவர்களை தவிர மற்ற பயணிகள் விருப்பப்பட்டால் அவர்களாகவே முன்வந்து பரிசோதனை செய்து கொள்ளலாம். 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு கொரோனா வைரஸ் பரிசோதனை கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களில் யாருக்காவது இருமல், சளி, தொல்லை போன்றவை அதிகமாக இருந்தால் அவர்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் பயணிகள் சிறிது நேரத்தில் தங்களுடைய பரிசோதனை முடிவுகளை வாங்கிவிட்டு செல்லலாம். அந்த பரிசோதனை முடிவில் அவர்களுக்கு பாதிப்பு இருப்பது தெரிய வந்தால் உடனடியாக அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அதோடு அந்த பயணி மருத்துவமனை அல்லது அவர்களின் வீடுகளிலே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை மேற்கொள்ளலாம் என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அமெரிக்கத்தில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டால் 3 மாத ஊதியம் பெறும் வகையில் கட்டாய வேலைவாய்ப்பின்மை காப்பீடு திட்டம் ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகிறது. இந்த திட்டம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் வேலை இழந்தாலும் நிரந்தரமாக வருமானத்தை பெறும் வகையில் இந்த திட்டத்தை அமெரிக்கத்தின் மனிதவளங்கள் மற்றும் உள்நாட்டு மயமாக்கல் அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. அனைத்து ஊழியர்களும் இந்த திட்டத்தில் உறுப்பினராக இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தின் மனிதவள அரசு ஊழியர்களும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். அமெரிக்கத்தின் மனிதவள உள்நாட்டு மயமாக்கல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிவிப்புகளின்படி இந்த காப்பீடு திட்டம் 2 வகைகளில் செயல்படுத்தப்பட உள்ளது. முதல் வகையில் அடிப்படை சம்பளம் 16,000 திராம்ஸ் அல்லது அதற்கும் குறைவாக வாங்குபவர்களுக்கு அவர்கள் மாதத்திற்கு 5 திராம்ஸ் மற்றும் வருடத்திற்கு 60 திராம்ஸை காப்பீட்டு பிரீமியமாக செலுத்த வேண்டும். 2வது பிரிவில் அடிப்படை சம்பளம் 16,000-க்கு மேல் வாங்குபவர்களுக்கு அடங்கும். இவர்கள் மாதத்திற்கு 10 திராம்ஸ் மற்றும்
வருடத்திற்கு 120 திராம்ஸை பிரீமியமாக செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமாகவோ அல்லது 3 மாதம் அல்லது 6 மாதம் அல்லது 1 வருடத்திற்காக இதற்கான பிரீமியத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். இந்த காப்பீட்டு கொள்கைக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வரி பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிரீமியம் தொகையை ஒவ்வொரு பணியாளரும் தனியாக செலுத்த வேண்டும். இதற்கு கூடுதல் பொறுப்பு நிறுவனங்கள் மீது வராது என்றும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக மனிதவள உள்நாட்டு மயமாக்கல் அமைச்சகம் நாட்டின் 9 காப்பீட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. தொழிலாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்களால் வேலை இழந்தால் அவர்களின் சம்பளத்தில் 60% வரை பெறலாம். முதல் பிரிவில் பணிபுரிபவர்கள் அதிகபட்சமாக 10,000 திராம்ஸ் வரை என்றும், இரண்டாவது பிரிவில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டால் அதிகபட்சமாக 20,000 திராம்ஸ் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வேலை இழப்பு ஏற்பட்டால் பிரத்யோக இணையதளம் அல்லது ஸ்மார்ட் அப்ளிகேஷன் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் கால் சென்டர் மூலம் கோரிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். வேலை இழந்த 30 நாட்களுக்குள் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். விண்ணப்பம் கிடைத்ததும் 2 வாரங்களில் பணம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஒருமுறை கட்டணம் அதிகபட்சமாக 3 மாதங்கள் வரை இருக்கும். இன்சூரன்ஸ் திட்டத்தில் சேர்ந்து குறைந்தது 12 மாதங்கள் தொடர்ந்து பணியாற்றியவர்கள் மட்டுமே கிளைம் செய்ய முடியும். நீங்கள் வேறு வேலை செய்தாலோ அல்லது நாட்டை விட்டு வெளியேறினாலோ இந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கு தொகை கிடைக்காது. ஒழுங்கு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வெளியேற்றப்படும் பணியாளர்களுக்கு காப்பீட்டு தொகை கிடைக்காது என்றும் கூறப்படுகிறது. முதலீட்டாளர்கள், சுய தொழில் செய்பவர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், தற்காலிக ஒப்பந்த தொழிலாளர்கள், 18 வயதிற்கு உட்பட்டவர்கள், ஒரு வேலையில் இருந்து ஓய்வு பெற்று வேறு வேலையில் சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் சேர தகுதியற்றவர்களாவார்கள். ஆனால் கமிஷன் அடிப்படையில் பணிபுரிபவர்கள் இந்த திட்டத்தில் சேரலாம். மேலும் காப்பீட்டு நிறுவனங்களின் குழுவின் இணையதளம், ஸ்மார்ட் அப்ளிகேஷன், வங்கி ஏடிஎம், கியூஸ் இயந்திரங்கள், வணிக சேவை மையங்கள், பண பரிமாற்ற நிறுவனங்கள், டூ, எத்திசல்லாட், SMS போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் மனிதவள அமைச்சகத்தால் தீர்மானிக்கப்பட்ட பிற சேனல்கள் மூலம் காப்பீடு திட்டத்தில் உறுப்பினராக சேரலாம். மேலும் அமெரிக்கத்தின் புதிய வேலை இழப்பு நிதி உதவி காப்பீடு திட்டத்தில் சேராத தொழிலாளர்களுக்கு 400 திராம்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த காப்பீடு திட்டம் என்பது நிறுவனம் திவாலாகிவிட்டாலோ அல்லது வணிகத்திலிருந்து வெளியேறினாலோ ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் திட்டமாகும். இதில் பங்கேற்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என தொழில்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. காப்பீட்டு தொகையை தவணை முறையில் செலுத்தும் பணியாளர்கள் 3 மாதங்களுக்கு மேல் தொகையை நிலுவையில் இருந்தால் கூடுதலாக 200 திராம்ஸ் அதிகமாக செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தில் உள்ள 1 திராம்ஸானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 22.48 ரூபாய் இருக்கிறது. அமெரிக்கத்தில் உள்ள 1 திராம்ஸானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 99.02 ரூபாய் இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலையானது 167.50 திராம்ஸ் இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலையானது 195.25 திராம்ஸ் இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 201.75 திராம்ஸ் இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 218 திராம்ஸ் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.